உங்கள் அனைவருக்கும் இந்த நாள் இனிய நாளாக அமையட்டும். கம்ப்யூட்டர் சிக்ஷா இஸ் சப்போர்ட்டட் பை. நேற்றைய வகுப்பில் கற்பிக்கப்பட்டவை அனைத்தையும் நீங்கள் எல்லோரும் நினைவில் வைத்திருப்பீர்கள் என்று நான் நம்புகிறேன். இன்று நீங்கள் புதிதாக சிலவற்றை கற்றுக்கொள்வீர்கள். ஆனால் அதற்கு முன்பாக நாம் முன்பே கற்றவைகளை ரிவைஸ் செய்வோம். கேரக்டர் மெனுவை நாம் ஏன் பயன்படுத்துகிறோம் என்று உங்களுக்கு தெரியுமா? கேரக்டர் மெனுவின் உதவியால் உங்கள் டெக்ஸ்ட் அல்லது பேராகிராஃபில் நீங்கள் கேரக்டர் மெனுவில் இருக்கின்ற ஃபாண்ட் நேம், ஃபாண்ட் சைஸ், ஃபாண்ட் கலர், போல்ட், இட்டாலிக்ஸ், அண்டர்லைன், அவுட்லைன், ஷேடோ போன்ற எல்லா விதமான ஃபார்மேட்டிங்கையும் செய்யலாம். இன்டென்ட் அண்ட் ஸ்பேசிங்கால் என்ன நிகழ்கிறது என்று உங்களால் கூற முடியுமா? இன்டென்ட் அண்ட் ஸ்பேசிங்கால் உங்கள் லைன் அல்லது பேராகிராஃபில் உங்களால் ஸ்பேஸ் கொடுக்க முடியும். பேஜ் பேக்ரவுண்ட் ஆப்ஷனால் என்ன நிகழ்கிறது என்று உங்களால் கூற முடியுமா? பேஜ் பேக்ரவுண்ட் ஆப்ஷனால் நீங்கள் உங்கள் பேஜ் அல்லது ஸ்லைட்டின் பேக்ரவுண்டை மாற்ற முடியும். சேஞ்ச் கேஸால் என்ன நிகழ்கிறது என்று உங்களால் கூற முடியுமா? சேஞ்ச் கேஸால் நீங்கள் எழுதியுள்ள டெக்ஸ்ட் அல்லது பேராகிராஃபின் கேஸை எல்லாம் கேபிட்டல்ஸாக அல்லது எல்லாம் சுமாலாக நீங்கள் மாற்ற முடியும், அல்லது சென்டென்ஸ் கேஸை அல்லது டோங்கல் கேஸை உங்கள் ரைட்டிங்கில் அப்ளை செய்ய முடியும். ஸ்லைட் டூப்ளிகேட்டால் என்ன நிகழ்கிறது என்று உங்களால் கூற முடியுமா? ஸ்லைட் டூப்ளிகேட்டால் நீங்கள் எந்த ஸ்லைட்டையும் காப்பி பண்ண முடியும். நீங்கள் காப்பி பண்ணுகிற ஸ்லைட்டானது ஒரிஜினல் ஸ்லைட்டை போன்றே அச்சு அசலாய் ஒரு ஸ்லைட்டை உருவாக்குகிறது. இப்போது நீங்கள் அனைவரும் உங்கள் கம்ப்யூட்டர்ஸை சுவிட்ச் ஆன் பண்ணி உங்கள் ஃபைலை ஓபன் பண்ணுவதற்கு ஒரு புதிய மெத்தடை கற்றுக்கொள்ளுங்கள். இந்த வீடியோவின் மூலம் நாம் ஒரு இம்ப்ரெஸ் ஃபைலை ஷார்ட்கட் கமாண்ட் மூலம் எவ்வாறு ஓபன் செய்வது என்பதை கற்றுக்கொள்ளலாம். முதலில் நாம் நம் கீபோர்டில் உள்ள விண்டோஸ் பட்டனையும் அதோடும் கூட ஆர் பட்டனையும் ஒரே நேரத்தில் பிரஸ் பண்ணினால் நமக்கு ஒரு பாக்ஸ் ஓபன் ஆகும். அவை ரன் பாக்ஸ் ஆகும். அதில் SIMPRESS என்று டைப் செய்யவும். டைப் செய்த பிறகு ஓகே என்ற ஆப்ஷனில் கிளிக் செய்தால் நமக்கு மற்றொரு பாக்ஸ் ஓபன் ஆகும். அதில் எம்டி பிரசன்டேஷன் என்பது டிஃபால்ட்டாக செலக்ட் ஆகியிருக்கும். அதில் எந்த ஒரு மாற்றமும் இல்லாமல் கிரியேட் என்ற ஆப்ஷனில் கிளிக் செய்தால் நமக்கு ஒரு புதிய இம்ப்ரெஸ் ஃபைலானது ஓபன் ஆகிவிடும். நாம் இன்றைய வகுப்பை தொடங்குவோம். இன்றைய வகுப்பில் நீங்கள் ஸ்லைட் ஷோ மெனு, விண்டோ மெனு ஆகியவற்றை கற்றுக்கொள்வீர்கள். நீங்கள் பின்வருவனவற்றை கற்றுக்கொள்வீர்கள்:
ஸ்பெல்லிங் ஆப்ஷனை நாம் ஏன் பயன்படுத்துகிறோம்? கேலரியை நாம் ஏன் பயன்படுத்துகிறோம்? பிக் ஸ்கிரீனில் நாம் ஒரு ஸ்லைடை எப்படி பார்க்கிறோம்? ஸ்லைட் ஷோ செட்டிங்கை நாம் ஏன் பயன்படுத்துகிறோம்? கஸ்டம் அனிமேஷனால் என்ன நிகழ்கிறது? ஒரு ஸ்லைடை நாம் எப்படி மறைக்கிறோம்? ஒரு நியூ விண்டோவை நாம் எப்படி கொண்டு வருகிறோம்? ஒரு விண்டோவை நாம் எப்படி க்ளோஸ் பண்ணுகிறோம்? உங்கள் ஃபைலை உங்களால் எப்படி ஓபன் பண்ண முடிகிறது? அதன் பிறகும் முடியவில்லை என்றால் வீடியோவை பார்த்து கற்றுக்கொள்ளுங்கள். இப்போது நீங்கள் அனைவரும் 5 ஸ்லைட்ஸை இன்சர்ட் பண்ணி அவற்றில் பல்வேறு வகையான வேலையை செய்ய வேண்டும். முதல் ஸ்லைட்டில் உங்களை பற்றி 5 லைன்ஸை டைப் செய்யுங்கள். நீங்கள் விரும்பினால் ஸ்லைட்டின் டிசைனை நீங்கள் மாற்றிக்கொள்ள முடியும். உங்களுக்கு ஏதேனும் சிரமம் ஏற்பட்டால் வீடியோவை பாருங்கள். இந்த வீடியோவின் மூலம் நாம் ஒரு பிரசன்டேஷன்ஸை கிரியேட் பண்ணி பிறகு அதில் நம்மை பற்றி எவ்வாறு டைப் செய்வது என்பதை கற்றுக்கொள்ளலாம். முதலில் நாம் 5 ஸ்லைட்ஸ்களை உருவாக்குவோம். ஸ்லைட் பேனில் கிளிக் செய்து அங்கு நியூ ஸ்லைட் என்ற ஆப்ஷனில் கிளிக் செய்தால் ஒரு நியூ ஸ்லைட் தெரியும். பிறகு ஸ்லைட் லேஅவுட்ஸில் டைட்டில் ஸ்லைட் என்ற ஆப்ஷனை செலக்ட் செய்யவும். மறுபடியும் ஸ்லைட் பேனில் நியூ ஸ்லைட் என்ற ஆப்ஷனில் கிளிக் செய்யவும். மறுபடியும் ஸ்லைட் லேஅவுட்டில் டைட்டில் ஸ்லைட் என்ற ஆப்ஷனை செலக்ட் செய்யவும். மறுபடியும் மற்றொரு ஸ்லைட்டை உருவாக்கவும். பிறகு அதனை டைட்டில் ஸ்லைட்டாக மாற்றவும். பிறகு மறுபடியும் மற்றொரு ஸ்லைட்டை உருவாக்கவும், அதனையும் டைட்டில் ஸ்லைட்டாக மாற்றவும். பிறகு நாம் முதல் ஸ்லைட்டை செலக்ட் செய்யவும். டைட்டில் என்ற இடத்தில் டைட்டில் பாக்ஸில் கிளிக் செய்து அங்கு அபவுட் மைசெல்ஃப் என்று டைப் செய்யவும். பிறகு அடுத்த பாக்ஸில் நமது பாயிண்டரை கிளிக் செய்து விட்டு அங்கு மை நேம் இஸ் தீபக் என்று டைப் செய்யவும். பிறகு அடுத்த லைனில் வருவதற்கு என்டர் பட்டனை ஒரு முறை பிரஸ் பண்ணவும். பிரஸ் பண்ணிய பிறகு அங்கு ஐ எம் 15th இயர்ஸ் ஓல்டு என்று டைப் செய்யவும். பிறகு மறுபடியும் அடுத்த லைனில் வருவதற்கு என்டர் பட்டனை ஒரு முறை பிரஸ் பண்ணவும். பிறகு மை ஸ்கூல்ஸ் நேம் இஸ் கம்ப்யூட்டர் சிக்ஷா என்று டைப் செய்யவும். டைப் செய்த பிறகு அடுத்த லைனில் வருவதற்கு என்டர் பட்டனை பிரஸ் பண்ணவும். பிறகு ஐ லைக் டு பிளே கிரிக்கெட் என்று டைப் செய்யவும். இப்போது இவை அனைத்தையும் நாம் டைப் செய்துவிட்டு பிறகு ஸ்லைட் டிசைனையும் நாம் மாற்றுவோம். முதலில் நமது பாயிண்டரை மெனு பாரில் உள்ள ஃபார்மெட் மெனு என்ற ஆப்ஷனில் கிளிக் செய்து பிறகு ஸ்லைட் டிசைன் என்ற ஆப்ஷனில் கிளிக் செய்தால் நமக்கு ஒரு பாக்ஸ் ஓபன் ஆகும். அதில் லோடு என்ற ஆப்ஷனில் கிளிக் செய்தால் மற்றொரு பாக்ஸ் ஓபன் ஆகும். இதில் பல்வேறு வகையான ஆப்ஷன்ஸ்கள் இருக்கின்றன. இதில் நம் தேவைக்கு ஏற்றதை போன்று
இதாவது ஒன்றை செலக்ட் செய்து பிறகு நாம் ஓகே என்ற ஆப்ஷனில் கிளிக் செய்தால் நமக்கு செலக்டிங் டிசைன்கள் இங்கு தெரியும். இதில் இதாவது ஒன்றை செலக்ட் செய்து ஓகே என்ற ஆப்ஷனில் கிளிக் செய்தால் நமது ஸ்லைட்டின் டிசைன் ஆனது மாறியிருப்பதை நாம் பார்க்கலாம். அடுத்த ஸ்லைட்டில் நீங்கள் விரும்பும் ஏதாவது பிக்சரை இன்சர்ட் செய்யுங்கள். உங்களுக்கு ஏதேனும் சிரமம் ஏற்பட்டால் வீடியோவை பாருங்கள். இந்த வீடியோவின் மூலம் ஒரு பிக்சரை எவ்வாறு ஸ்லைட்டில் இன்சர்ட் செய்வது என்பதை கற்றுக்கொள்ளலாம். முதலில் நாம் இரண்டாவது ஸ்லைட்டை செலக்ட் செய்யவும். பிறகு ஸ்லைட் லேஅவுட்டில் உள்ள பிளாங்க் ஸ்லைட்டாக அதனை மாற்றவும். பிறகு மெனு பாரில் உள்ள இன்சர்ட் மெனு என்ற ஆப்ஷனில் கிளிக் செய்து பிறகு பிக்சர் என்ற ஆப்ஷனில் கிளிக் செய்தால் ஒரு சப் மெனுஸ் ஓபன் ஆகும். அதில் ஃப்ரம் ஃபைல் என்ற ஆப்ஷனில் கிளிக் செய்தால் நமக்கு ஒரு பாக்ஸ் ஓபன் ஆகும். அதில் பிக்சர் என்ற ஆப்ஷனில் கிளிக் செய்தால் நமக்கு பல்வேறு வகையான பிக்சர்ஸ்கள் தெரியும். அதில் நம் தேவைக்கு ஏற்றதை போன்று ஏதாவது ஒன்றை செலக்ட் செய்து ஓப்பன் என்ற ஆப்ஷனில் கிளிக் செய்தால் நாம் செலக்ட் செய்த பிக்சர் ஆனது இரண்டாவது ஸ்லைட்டில் தெரியும். மேலும் இதனை நம் தேவைக்கு ஏற்றதை போன்று சிறியதாகவும் மாற்றிக்கொள்ளலாம். அடுத்த ஸ்லைட்டில் உங்கள் பள்ளியை பற்றியோ அல்லது உங்கள் ஆசிரியரை பற்றியோ டைப் செய்யுங்கள். மேலும் அடுத்த ஸ்லைட்டில் நீங்கள் விரும்பும் ஏதாவது இமேஜை வரைந்து அதை பற்றி ஒரு லைன் எழுதுங்கள். கடைசி ஸ்லைட்டை பிளாங்காக விட்டு வையுங்கள். உங்களுக்கு கற்பிக்கப்பட்ட முறையை கொண்டு உங்கள் அனைவராலும் ஸ்லைட்ஸை உருவாக்க முடிகிறதா? முடியவில்லை என்றால் வீடியோவின் உதவியால் மறுபடியும் கற்றுக்கொள்ளுங்கள். நாம் இப்போது டூல்ஸ் மெனுவை பற்றி கற்றுக்கொள்ள தொடங்குவோம். முதல் ஆப்ஷன் என்பது ஸ்பெல்லிங் ஆகும். ஸ்பெல்லிங் ஆப்ஷனை நாம் ஏன் பயன்படுத்துகிறோம் என்று உங்களால் கூற முடியுமா? ஸ்பெல்லிங் ஆப்ஷனால் உங்கள் டெக்ஸ்டின் ஸ்பெல்லிங்கை நீங்கள் சரிபார்க்க முடியும். ஏதாவது ஒரு வேர்டுக்கு நீங்கள் ஸ்பெல்லிங்கை தவறாக பயன்படுத்தி இருந்தால் ஸ்பெல்லிங் ஆப்ஷனை பயன்படுத்தி அதனை திருத்த முடியும். வீடியோவை பார்த்து இதை எப்படி பயன்படுத்தப்படுகிறது என்பதை பார்ப்போம். இந்த வீடியோவின் மூலம் நாம் ஸ்பெல்லிங் ஆப்ஷனை எவ்வாறு பயன்படுத்தலாம் என்பதை கற்றுக்கொள்ளலாம். முதலில் நாம் மூன்றாவது ஸ்லைட்டை செலக்ட் செய்து பிறகு டைட்டில் பாக்ஸில் அபவுட் மைசெல்ஃப் என்று தவறாக டைப் செய்யவும். அதாவது அபவுட் என்பதை ABOT என்று தவறாக டைப் செய்து பிறகு மைசெல்ஃப் என்பதை MYSEL என்று தவறாக டைப் செய்யவும். பிறகு டெக்ஸ்ட் பாக்ஸில் அதேபோன்று மை நேம் இஸ் தீபக் என்பதை நேம் என்ற வார்த்தையை NAM என்பதை தவறாக டைப் செய்யவும். பிறகு மை ஸ்கூல்ஸ் நேம் இஸ் கம்ப்யூட்டர் சிக்ஷா என்பதை ஸ்கூலினுடைய வார்த்தையை தவறாக டைப் செய்யவும். பிறகு நேம் என்ற வார்த்தையும்
தவறாக டைப் செய்யவும். பிறகு கம்ப்யூட்டர் என்ற வார்த்தையையும் தவறாக டைப் செய்யவும். பிறகு டைட்டில் பாக்ஸில் உள்ள அபோட் என்ற வார்த்தையை செலக்ட் செய்து, பிறகு மெனு பாரில் உள்ள டூல்ஸ் மெனு என்ற ஆப்ஷனில் கிளிக் செய்யவும். பிறகு ஸ்பெல் செக் என்ற ஆப்ஷனில் கிளிக் செய்யவும். இதற்கான ஷார்ட்கட் கமாண்ட் என்பது F7 ஆகும். நாம் ஸ்பெல் செக் என்ற ஆப்ஷனில் கிளிக் செய்தால் நமக்கு ஒரு பாக்ஸ் ஓபன் ஆகும். அதில் அபோட் என்ற வார்த்தையானது தவறாக இருப்பதால் நாம் கீழ்ப்பக்கத்தில் பார்த்தால் நமக்கு ABOUT என்பது சரியான வார்த்தையாகும். இதனை செலக்ட் செய்து சேஞ்ச் என்ற ஆப்ஷனில் கிளிக் செய்தால் அவை சரியான வார்த்தையாக மாறிவிடும். அடுத்த வேர்டானது மைசெல்ஃப் ஆகும். MYSEL என்பது தவறான வார்த்தை. இதனை சரி செய்ய கீழே கொடுக்கப்பட்டுள்ளவை MYSELF என்பது இவை சரியானவை ஆகும். இதனை நாம் செலக்ட் செய்து பிறகு சேஞ்ச் என்ற ஆப்ஷனில் கிளிக் செய்தால் இவை மாறிவிடும். அபோட் மைசெல்ஃப் என்பது சரியானவையாக நமக்கு இப்போது தெரியும். அடுத்து டெக்ஸ்ட் பாக்ஸில் கிளிக் செய்துவிட்டு மறுபடியும் மெனு பாரில் உள்ள டூல்ஸ் மெனு என்ற ஆப்ஷனில் கிளிக் செய்து, பிறகு ஸ்பெல் செக் என்ற ஆப்ஷனில் கிளிக் செய்தால் நமக்கு ஒரு பாக்ஸ் ஓபன் ஆகும். அதில் நேம் என்ற வார்த்தையானது தவறானவை. அதாவது NAME என்பது சரியானவை ஆகும். இதனை நாம் எங்கு இருக்கிறது என்பதை கண்டுபிடித்து அதனை செலக்ட் செய்து பிறகு சேஞ்ச் என்ற ஆப்ஷனில் கிளிக் செய்தால் நமக்கு சரியான வார்த்தையானது அமைந்துவிடும். தீபக் என்பவை ஒரு பெயர் சொல்லாகும். இதில் எந்த ஒரு மாற்றமும் நாம் செய்யக்கூடாது. இதனை இக்னோர் ஒன்ஸ் என்ற ஆப்ஷனில் கிளிக் செய்தால் நமக்கு அடுத்த லைனில் உள்ள தவறான வார்த்தையானவை நமக்கு இதில் தெரியும். இங்கு ஸ்கூல்ஸ் என்பவை தவறாக உள்ளது. நாம் சரியான வார்த்தை ஸ்கூல்ஸ் என்பதை செலக்ட் செய்து பிறகு சேஞ்ச் என்ற ஆப்ஷனில் கிளிக் செய்தால் நமக்கு சரியான வார்த்தையானது மாறிவிடும். NAME என்பது தவறானவை. அதனால் நாம் நேம் என்ற வார்த்தையை செலக்ட் செய்து பிறகு சேஞ்ச் என்ற ஆப்ஷனில் கிளிக் செய்தால் அந்த வார்த்தையானது சரியாக மாறிவிடும். இங்கு கம்ப்யூட்டர் என்பது தவறான ஸ்பெல்லிங் ஆகும். நாம் சரியான வார்த்தை கம்ப்யூட்டர் என்று செலக்ட் செய்து பிறகு சேஞ்ச் என்ற ஆப்ஷனில் கிளிக் செய்தால் அங்கு சரியான கம்ப்யூட்டர் என்ற வார்த்தையானது தெரியும். சிக்ஷா என்பது ஒரு பெயராகும். இதனை இக்னோர் ஒன்ஸ் என்ற ஆப்ஷனில் கிளிக் செய்யவும். கிளிக் செய்தவுடன் நாம் எங்கெல்லாம் தவறாக டைப் செய்துள்ளோமோ அவை அனைத்தும் சரியான முறையில் சேஞ்ச் ஆகிவிட்டது என்பதை இந்த பாக்ஸ் குறிக்கிறது. இதில் ஓகே என்ற ஆப்ஷனில் கிளிக் செய்யவும். அடுத்த ஆப்ஷன் என்பது கேலரி ஆகும். கேலரி ஆப்ஷனால் என்ன நிகழ்கிறது என்று உங்களால் கூற முடியுமா? கேலரியின் உதவியால் உங்கள் ஸ்லைட்டில் பல்வேறுபட்ட கிராஃபிக்ஸை பெற முடியும்.
கேலரியை பயன்படுத்தி உங்கள் ஸ்லைட்டில் பல்வேறுபட்ட இமேஜஸை பெறுவதோடு மட்டுமல்லாமல் உங்கள் ஸ்லைட்டின் பேக்ரவுண்டையும் மாற்ற முடியும். நாம் வீடியோவை பார்த்து கேலரி ஆப்ஷனை எப்படி பயன்படுத்துவது என்று புரிந்து கொள்வோம். இந்த வீடியோவின் மூலம் நாம் கேலரி ஆப்ஷனை எவ்வாறு பயன்படுத்தலாம் என்பதை கற்றுக்கொள்ளலாம். முதலில் நாம் 4வது ஸ்லைட்டை செலக்ட் செய்து பிறகு அதனை பிளாங்க் ஸ்லைட்டாக மாற்றவும். பிறகு மெனு பாரில் உள்ள டூல்ஸ் என்ற ஆப்ஷனில் கிளிக் செய்து பிறகு கேலரி என்ற ஆப்ஷனில் கிளிக் செய்தால் நமக்கு ஒரு கேலரி ஆப்ஷனானது தோன்றும். அதில் கேலரி என்ற ஆப்ஷனில் டாட்ஸ் லைனில் கிளிக் செய்தால் நமக்கு கேலரிஸ் ஆனது ஹைடாகவும் பிறகு மறுபடியும் அதே டாட்ஸில் மேல் பக்கத்தில் இருப்பதில் கிளிக் செய்தால் இவை ஹன்ஹைடாகவும் மாறிவிடும். முதலில் இருப்பவை ஏரோஸ் ஆகும். இதில் பல்வேறு வகையான ஏரோஸ்கள் இருக்கின்றன. அடுத்த தீம்ஸில் பேக்ரவுண்ட்ஸ் என்ற ஆப்ஷனில் கிளிக் செய்தால் இதிலும் பல்வேறு வகையான பேக்ரவுண்ட்ஸ்கள் இருக்கின்றன. அடுத்து புல்லட்ஸ் என்ற ஆப்ஷனில் கிளிக் செய்தால் இதிலும் பல புல்லட்ஸ்களும் அடுத்த ஆப்ஷன் கம்ப்யூட்டர் என்ற ஆப்ஷன் ஆகும். இதிலும் பல்வேறு வகையான கம்ப்யூட்டர்ஸ்கள் இருக்கின்றன. அடுத்த ஆப்ஷன் என்பது டயக்ராம்ஸ் ஆகும். இதிலும் பல்வேறு வகையான டயக்ராம்ஸ் இருக்கின்றன. அடுத்த ஆப்ஷன் என்பது என்விரான்மெண்ட் ஆகும். இதிலும் பல்வேறு வகைகள் இருக்கின்றன. அடுத்த ஆப்ஷன் என்பது ஃபைனான்ஸ் ஆகும். இதிலும் பல்வேறு வகையான ஆப்ஷன்ஸ்கள் இருக்கின்றன. நமக்கு கம்ப்யூட்டர்ஸ் என்ற ஆப்ஷனில் கிளிக் செய்து பிறகு கம்ப்யூட்டரில் நமது இடது பட்டனை கிளிக் செய்து பிறகு வலது பட்டனை கிளிக் செய்தால் அதில் இரண்டு ஆப்ஷன்ஸ்கள் தோன்றும். அதில் இன்சர்ட் என்ற ஆப்ஷனில் கிளிக் செய்தால் மற்றொரு ஆப்ஷன்ஸ் தோன்றும். அதில் காப்பி என்ற ஆப்ஷனில் கிளிக் செய்தால் நாம் செலக்ட் செய்த பிக்சரானது நமது ஸ்லைட்டில் தெரியும். மேலும் கேலரியில் மவுஸை பயன்படுத்தியும் கூட டிகிரி செய்து கொள்ளலாம். பிறகு நாம் டாட்டர்ஸ் லைனில் கிளிக் செய்தால் கேலரிஸ் ஆனது ஹைடாகிவிடும். பிறகு இங்கு பல வகையான டூல்ஸ்கள் இருக்கின்றன. இதனை பயன்படுத்தியும் இதனை நம் தேவைக்கு ஏற்றதை போன்று மாற்றிக்கொள்ளலாம். அடுத்த ஸ்லைட்டை செலக்ட் செய்து பிறகு அதனை பிளாங்க் ஸ்லைட்டாக மாற்றவும். நாம் ஏற்கனவே ஹைட் செய்த கேலரியை திரும்பவும் டாட்ஸ் லைனை கிளிக் செய்தால் இவை ஷோவாகும். இதில் தீம் என்ற ஆப்ஷனில் நம் தேவைக்கு ஏற்றதை போன்று பேக்ரவுண்ட்ஸ் என்ற ஆப்ஷனை செலக்ட் செய்து பிறகு நம் தேவைக்கு ஏற்றதை போன்று ஏதாவது ஒரு பேக்ரவுண்ட் பிக்சரில் நமது மவுஸின் வலது பட்டனை கிளிக் செய்தால் இன்சர்ட் என்ற ஆப்ஷன்ஸ் தோன்றும். அதில் கிளிக் செய்து பிறகு காப்பி என்ற ஆப்ஷனில் கிளிக் செய்தால் நாம் செலக்ட் செய்த பேக்ரவுண்ட் பிக்சரானது நமது ஸ்லைட்டில் தெரியும். பிறகு இந்த கேலரியை ஹைடு செய்துவிட்டு நம் தேவைக்கு ஏற்றதை போன்று இந்த பேக்ரவுண்ட் பிக்சரை இன்க்ரீஸ் செய்து கொள்ளலாம். அதோடும் கூட நம் தேவைக்கு ஏற்றதை போன்றும் இதனை நாம் நகர்த்தி கொள்ளலாம். நாம் இப்போது
ஸ்லைட் ஷோ மெனுவை பற்றி கற்றுக்கொள்வோம். முதல் ஆப்ஷன் என்பது ஸ்லைட் பற்றியதாகும். ஸ்லைட் ஷோ ஆப்ஷனை நாம் ஏன் பயன்படுத்துகிறோம் என்று உங்களால் கூற முடியுமா? ஸ்லைட் ஷோ ஆப்ஷனால் லார்ஜ் ஸ்கிரீனில் ஸ்லைட்டை பார்க்க முடியும். இதன் மூலம் உங்கள் ஸ்லைட் பார்வைக்கு வருகிறது. அங்கே உங்கள் எல்லா ஸ்லைட்களையும் பிளே செய்து அவற்றை ஒரு ஸ்லைட் ஷோவாக பார்க்க முடியும். நாம் வீடியோவை பார்த்து ஸ்லைட் ஷோ ஆப்ஷனை பயன்படுத்துவது பற்றி கற்றுக்கொள்வோம். இந்த வீடியோவின் மூலம் நாம் ஸ்லைட் ஷோ ஆப்ஷனை எவ்வாறு பயன்படுத்துவது என்பதை கற்றுக்கொள்ளலாம். முதலில் நாம் முதல் ஸ்லைட்டை செலக்ட் செய்து பிறகு மெனு பாரில் உள்ள ஸ்லைட் ஷோ என்ற ஆப்ஷனில் கிளிக் செய்யவும். பிறகு ஸ்லைட் ஷோ என்ற அடுத்த ஆப்ஷனில் கிளிக் செய்தால் ஸ்லைட்ஸ்கள் அனைத்தும் ஃபுல் ஸ்கிரீனில் தெரியும். மேலும் நாம் ரைட் ஏரோ கீயை பயன்படுத்தினால் அடுத்த ஸ்லைட்ஸ் ஆனது என்ன என்பதை பார்க்கலாம். மறுபடியும் ரைட் ஏரோவை கிளிக் செய்வதால் அதற்கு அடுத்த ஸ்லைட்ஸ் ஆனது தெரியும். இதே போன்று நாம் எத்தனை முறை ரைட் ஏரோ கீஸை பிரஸ் பண்ணுகிறோமோ அத்தனை முறையும் அடுத்த ஸ்லைட் என்ன என்பது நமக்கு முழு ஸ்கிரீனில் தெரியும். இதற்கான ஷார்ட்கட் கமாண்ட்ஸ் என்பது F5 ஆகும். மேலும் மற்றொரு முறையிலும் ஸ்லைட் ஷோவை நாம் பயன்படுத்தலாம். அதாவது மெனு பாரில் உள்ள வியூ மெனு என்ற ஆப்ஷனில் கிளிக் செய்து பிறகு ஸ்லைட் ஷோ என்ற ஆப்ஷனில் கிளிக் செய்யலாம். இதற்கான ஷார்ட்கட் கமாண்ட் என்பது F5 ஆகும். எனவே இரண்டு வழிகளில் நாம் இதனை பயன்படுத்தி கொள்ளலாம். அடுத்த ஆப்ஷன் என்பது ஸ்லைட் ஷோ செட்டிங் பற்றியதாகும். ஸ்லைட் ஷோ செட்டிங்கை நாம் ஏன் பயன்படுத்துகிறோம் என்று உங்களால் கூற முடியுமா? ஸ்லைட் ஷோ செட்டிங்கால் உங்கள் ஸ்லைட்டை எந்த ஸ்லைட்டை கொண்டு உங்கள் ஸ்லைட் ஷோவை தொடங்க முடியும் போன்றவற்றை டிஃபைன் பண்ண முடியும். இந்த செட்டிங்ஸால் உங்கள் ஸ்லைட் ஷோவை மேனுவலாக அல்லது ஆட்டோமேட்டிக்காக உங்களால் செட் பண்ண முடியும். நாம் வீடியோவை பார்த்து ஸ்லைட் ஷோ செட்டிங்கை பற்றி கற்றுக்கொள்வோம். இந்த வீடியோவின் மூலம் ஸ்லைட் ஷோ செட்டிங்கை எவ்வாறு பயன்படுத்துவது என்பதை கற்றுக்கொள்ளலாம். முதலில் நாம் மெனு பாரில் உள்ள ஸ்லைட் ஷோ என்ற ஆப்ஷனில் கிளிக் செய்யவும். பிறகு ஸ்லைட் ஷோ செட்டிங் என்ற ஆப்ஷனில் கிளிக் செய்தால் ஒரு பாக்ஸ் ஓபன் ஆகும். அதில் ரேஞ்ச் என்ற இடத்தில் ஆல் ஸ்லைட்ஸ் என்ற ஆப்ஷன் டிஃபால்ட்டாக செலக்ட் ஆயிருக்கும். நாம் இப்போது ஃப்ரம் என்ற ஆப்ஷனை செலக்ட் செய்து நாம் ஸ்லைட் 3 என்ற ஆப்ஷனை செலக்ட் செய்யவும். பிறகு ஓகே என்ற ஆப்ஷனில் கிளிக் செய்தால் மூன்றாவது ஸ்லைட் ஆனது செலக்ட் ஆகியிருக்கும். பிறகு மறுபடியும் ஸ்லைட் ஷோ என்ற ஆப்ஷனில் கிளிக் செய்து பிறகு ஸ்லைட் ஷோ என்ற மற்றொரு ஆப்ஷனில் கிளிக் செய்தால் நமக்கு மூன்றாவது ஸ்லைட் ஆனது தெரியும். பிறகு எஸ்கேப் பட்டனை ஒரு முறை பிரஸ் செய்துவிட்டு மறுபடியும் ஸ்லைட் ஷோ என்ற ஆப்ஷனில் கிளிக் செய்து பிறகு ஸ்லைட் ஷோ செட்டிங்ஸ் என்ற ஆப்ஷனில் கிளிக் செய்தால் ஒரு பாக்ஸ் ஓபன் ஆகும். அதில் நாம் ஆல் ஸ்லைட்ஸ் என்ற ஆப்ஷனை செலக்ட் செய்யவும்.
பிறகு டைப் என்ற இடத்தில் டிஃபால்ட், விண்டோ, ஆட்டோ என்று மூன்று ஆப்ஷன்ஸ்கள் இருக்கும். ஆட்டோ என்ற ஆப்ஷனை செலக்ட் செய்யவும். செலக்ட் செய்த பிறகு அங்கு டைம் இருக்கும், அதில் 5 செகண்ட் என்பதை நாம் செட் செய்யவும். பிறகு ஓகே என்ற ஆப்ஷனில் கிளிக் செய்தால் நாம் செட் செய்த டைம் ஆனது செட் ஆகியிருக்கும். மறுபடியும் ஸ்லைட் ஷோ என்ற ஆப்ஷனில் கிளிக் செய்து பிறகு ஸ்லைட் ஷோ என்ற ஆப்ஷனில் மறுபடியும் கிளிக் செய்தால் 5 நிமிடத்திற்கு ஒரு முறை ஸ்லைட்ஸ் ஆனது ஆட்டோமேட்டிக்காக நமக்கு அடுத்தடுத்த ஸ்லைட் ஆனது தெரியும். அடுத்து வருவது கஸ்டம் அனிமேஷன் ஆப்ஷன் ஆகும். கஸ்டம் அனிமேஷனால் என்ன நிகழ்கிறது என்று உங்களால் கூற முடியுமா? கஸ்டம் அனிமேஷன் ஆப்ஷனால் நீங்கள் உங்கள் ஸ்லைட்டில் அல்லது ஆப்ஜெக்டில் அனிமேஷனை பெற முடியும். இது ஒரு வகை எஃபெக்ட் ஆகும். கஸ்டம் அனிமேஷன் உங்களுக்கு பல்வேறு வகையான எஃபெக்ட்ஸை வழங்குகிறது. அதனை உங்கள் ஸ்லைட்டினுடைய டெக்ஸ்ட், இமேஜ், டிராவிங் ஆகியவற்றில் பயன்படுத்த முடியும். நாம் வீடியோவை பார்த்து கஸ்டம் அனிமேஷன் எப்படி பயன்படுத்தப்படுகிறது என்பதை பார்ப்போம். இந்த வீடியோவின் மூலம் நாம் கஸ்டம் அனிமேஷனை எவ்வாறு பயன்படுத்துவது என்பதை கற்றுக்கொள்ளலாம். முதலில் நாம் முதல் ஸ்லைட்டை செலக்ட் செய்யவும். பிறகு மெனு பாரில் உள்ள ஸ்லைட் ஷோ என்ற ஆப்ஷனில் கிளிக் செய்து பிறகு கஸ்டம் அனிமேஷன் என்ற ஆப்ஷனில் கிளிக் செய்யவும். கிளிக் செய்தவுடன் வலது பக்கத்தில் கஸ்டம் அனிமேஷனின் பாக்ஸ் நமக்கு தெரியும். இதில் நாம் கஸ்டம் அனிமேஷன் என்ற ஆப்ஷனில் கிளிக் செய்தால் இவை அனைத்து ஆப்ஷன்ஸ்களும் ஹைட் ஆகியிருக்கும். மேலும் இதனை நாம் ஷோ செய்வதற்கு டைட்டில் பாக்ஸில் உள்ள டெக்ஸ்டை செலக்ட் செய்யவும். இதனை செலக்ட் செய்தவுடன் நமக்கு ஹைடாக தெரிந்த ஆப்ஷன்ஸ் ஆனது ஷோவாகும். இதில் நாம் ஆட் என்ற ஆப்ஷனில் கிளிக் செய்தால் ஒரு பாக்ஸ் ஓபன் ஆகும். அதில் என்ட்ரன்ஸ், எம்பசிஸ், எக்ஸிட், மோஷன் பேட்ஸ், MISC எஃபெக்ட்ஸ் என்று பல்வேறு வகையான ஆப்ஷன்ஸ்கள் இருக்கும். இதில் என்ட்ரன்ஸ் என்ற ஆப்ஷனில் கிளிக் செய்தால் நமக்கு பல்வேறு வகையான ஆப்ஷன்ஸ்கள் இருக்கும். இதில் நாம் பாக்ஸ் என்ற ஆப்ஷனை செலக்ட் செய்தால் நமக்கு நாம் செலக்ட் செய்த டெக்ஸ்ட் ஆனது பாக்ஸாக நமக்கு ஸ்லைட்டில் தெரியும். மேலும் இதில் நாம் ஆட்டோமேட்டிக் பிரிவு என்ற ஆப்ஷனை அன்செலக்ட் செய்து இதில் நாம் எந்த ஒரு ஆப்ஷனையும் செலக்ட் செய்தால் நமக்கு இவை பிரிவியூவாக தெரியாது. நாம் ஆட்டோமேட்டிக் பிரிவியூ என்ற ஆப்ஷனை செலக்ட் செய்து பிறகு ஸ்பீடு என்ற ஆப்ஷனில் கிளிக் செய்தால் அதில் பல்வேறு வகையான ஆப்ஷன்ஸ்கள் இருக்கும். இதில் வெரி ஸ்லோ, ஸ்லோ, மீடியம், ஃபாஸ்ட், வெரி ஃபாஸ்ட் என்று பல்வேறு வகையான ஆப்ஷன்ஸ்கள் இருக்கும். இதில் நாம் ஸ்லோ என்ற ஆப்ஷனை செட் செய்து பிறகு நாம் எந்த ஒரு ஆப்ஷனையும் செலக்ட் செய்தால் நமக்கு ஸ்லைட்டில் ப்ரீவியூவாக தெரியும். பிறகு நம் தேவைக்கு ஏற்றதை போன்று ஏதாவது ஒன்றை செலக்ட் செய்து பிறகு ஓகே என்ற ஆப்ஷனில் கிளிக் செய்தால் கஸ்டம் அனிமேஷன் ஆனது நாம்
செலக்ட் செய்த டெக்ஸ்டில் அப்ளை ஆயிருக்கும். பிறகு மறுபடியும் மை நேம் இஸ் தீபக் என்ற வார்த்தையை செலக்ட் செய்து பிறகு ஆட் என்ற ஆப்ஷனில் கிளிக் செய்யவும். ஆட்டோமேட்டிக் ப்ரிவியூ என்ற ஆப்ஷன் ஏற்கனவே செலக்ட் ஆகியிருப்பதால் நம் தேவைக்கு ஏற்றதை போன்று ஏதாவது ஒரு ஆப்ஷனை செலக்ட் செய்தால் நமக்கு ஸ்லைட்டில் கஸ்டம் அனிமேஷன் ஆனது தெரியும். நம் தேவைக்கு ஏற்றதை போன்று நாம் ஏதாவது ஒன்றை செலக்ட் செய்து பிறகு ஓகே என்ற ஆப்ஷனில் கிளிக் செய்யவும். கிளிக் செய்தவுடன் நாம் செலக்ட் செய்த டெக்ஸ்ட் ஆனது கஸ்டம் அனிமேஷனாக செட் ஆகியிருக்கும். மறுபடியும் அடுத்த டெக்ஸ்டை செலக்ட் செய்து பிறகு ஆட் என்ற ஆப்ஷனில் கிளிக் செய்யவும். கிளிக் செய்தவுடன் கஸ்டம் அனிமேஷன் பாக்ஸ் ஆனது நமக்கு தோன்றும். அதில் எம்பசிஸ் என்ற ஆப்ஷனில் கிளிக் செய்து இதில் நம் தேவைக்கு ஏற்றதை போன்று ஸ்பின் என்ற ஆப்ஷனை செலக்ட் செய்து பிறகு நாம் ஓகே என்ற ஆப்ஷனில் கிளிக் செய்தால் கஸ்டம் அனிமேஷன் ஆனது ஸ்லைட்டில் அப்ளை ஆகியிருக்கும். மறுபடியும் அடுத்த லைனை செலக்ட் செய்து பிறகு ஆட் என்ற ஆப்ஷனில் கிளிக் செய்து பிறகு எக்ஸிட் என்ற ஆப்ஷனில் கிளிக் செய்து இதில் நம் தேவைக்கு ஏற்றதை போன்று ஏதாவது ஒரு ஆப்ஷனை செலக்ட் செய்து பிறகு ஓகே என்ற ஆப்ஷனில் கிளிக் செய்தால் கஸ்டம் அனிமேஷன் ஆனது நாம் செலக்ட் செய்த டெக்ஸ்டில் தெரியும். மறுபடியும் கடைசி லைனையை செலக்ட் செய்து பிறகு ஆட் என்ற ஆப்ஷனில் கிளிக் செய்யவும். கிளிக் செய்தவுடன் இதில் நம் தேவைக்கு ஏற்றதை போன்று ஏதாவது ஒரு கஸ்டம் அனிமேஷனை செலக்ட் செய்யவும். செலக்ட் செய்த பிறகு நாம் ஓகே என்ற ஆப்ஷனில் கிளிக் செய்தால் நாம் கடைசியாக செலக்ட் செய்த டெக்ஸ்டில் கஸ்டம் அனிமேஷன் ஆனது அப்ளை ஆயிருக்கும். பிறகு நாம் இரண்டாவது ஸ்லைட்டை செலக்ட் செய்து பிறகு பிக்சரை செலக்ட் செய்து பிறகு கஸ்டம் அனிமேஷனில் ஆட் என்ற ஆப்ஷனில் கிளிக் செய்து பிறகு இதில் நம் தேவைக்கு ஏற்றதை போன்று ஏதாவது ஒரு ஆப்ஷனை செலக்ட் செய்து ஓகே என்ற ஆப்ஷனில் கிளிக் செய்தால் நாம் செலக்ட் செய்த இரண்டாவது ஸ்லைட்டின் பிக்சரில் கஸ்டம் அனிமேஷன் ஆனது அப்ளை ஆகியிருக்கும். நாம் முதல் ஸ்லைட்டில் செலக்ட் செய்துவிட்டு பிறகு மெனு பாரில் உள்ள ஸ்லைட் ஷோ என்ற ஆப்ஷனில் கிளிக் செய்யவும். பிறகு ஸ்லைட் ஷோ என்ற ஆப்ஷனில் மறுபடியும் கிளிக் செய்தால் நாம் எங்கெல்லாம் கஸ்டம் அனிமேஷன் என்ற ஆப்ஷனை அப்ளை செய்துள்ளோமோ அங்கெல்லாம் நமக்கு முழு ஷீட்டில் தெரியும். இதனை நாம் ஏரோகீஸ்களை பயன்படுத்தி நாம் இதனை ப்ரீவியூ பார்க்கலாம். அடுத்த ஆப்ஷன் என்பது ஹைட் பற்றியதாகும். ஹைட் ஆப்ஷனை நாம் ஏன் பயன்படுத்துகிறோம் என்று உங்களால் கூற முடியுமா? ஹைட் ஆப்ஷனால் நீங்கள் உங்கள் ஸ்லைட்டை மறைக்க முடியும். நீங்கள் மறைக்க விரும்பும் ஸ்லைட்டை செலக்ட் பண்ணுங்கள். அதன் பிறகு ஸ்லைட் ஷோ ஆப்ஷன்ஸிலிருந்து ஹைட் ஆப்ஷனை செலக்ட் பண்ணுங்கள். உங்கள் ஸ்லைட் மறைக்கப்பட்டு விடுகிறது. நீங்கள் ஸ்லைட் ஷோவை பிளே பண்ணுகின்ற போது அந்த ஸ்லைட் ஆனது ஸ்லைட் ஷோவில் தோன்றாது. இப்போது நீங்கள் அனைவரும் தொடர்ந்து ஒரு ஸ்லைட்டை எப்படி மறைப்பது என்று காட்டுங்கள். உங்களுக்கு ஏதேனும் சந்தேகம் இருந்தால்
வீடியோவை பார்த்து கற்றுக்கொள்ளுங்கள். இந்த வீடியோவின் மூலம் ஹைட் ஸ்லைட் ஆப்ஷனை எவ்வாறு பயன்படுத்துவது என்பதை கற்றுக்கொள்ளலாம். முதலில் நாம் இரண்டாவது ஸ்லைட்டை செலக்ட் செய்தவுடன் அதில் ஹைட் ஸ்லைட் என்ற ஆப்ஷன் இருக்கும். நாம் நேரடியாகவும் ஸ்லைட்டை ஹைட் செய்து கொள்ளலாம், இல்லை என்றால் ஸ்டெப்வைஸ் முறையிலும் கூட செய்யலாம். நாம் மெனு பாரில் உள்ள ஸ்லைட் ஷோ என்ற ஆப்ஷனில் கிளிக் செய்யவும். அங்கு ஹைட் ஸ்லைட் என்ற ஆப்ஷனில் கிளிக் செய்யவும். கிளிக் செய்தவுடன் நாம் செலக்ட் செய்த இரண்டாவது ஸ்லைட் ஆனது ஹைடாக இருப்பதை பார்க்கலாம். நாம் F5 என்ற பட்டன்ஸை ஒரு முறை பிரஸ் பண்ணினால் நமக்கு நாம் ஹைட் செய்த ஸ்லைட் ஆனது பிரிவியூவாக தெரியும். ஏனென்றால் இந்த ஸ்லைட் நாம் முதலிலே செலக்ட் செய்தவையாகும். மறுபடியும் நாம் முதல் ஸ்லைட்டை செலக்ட் செய்து பிறகு F5 என்ற பட்டனை பிரஸ் பண்ணினால் நமக்கு முதல் ஸ்லைட்டில் உள்ள அனிமேஷன் அனைத்தும் நமக்கு தெரியும். இரண்டாவது ஸ்லைட் ஆனது தெரியாது. நேரடியாகவே மூன்றாவது ஸ்லைட் ஆனது நமக்கு டிஸ்பிளே ஆகும். இரண்டாவது ஸ்லைட் ஏன் தெரியாது என்றால் நாம் அதனை ஏற்கனவே ஹைட் செய்துள்ளதால் அவை நமக்கு தெரியாது. எனவே இரண்டாவது ஸ்லைட்டில் நமது பாயிண்டரை கிளிக் செய்து அங்கு ஷோ ஸ்லைட் என்ற ஆப்ஷனில் கிளிக் செய்தால் நாம் ஹைட் செய்த ஸ்லைட் ஆனது நமக்கு ஹன்ஹைடாக தெரியும். நாம் இப்போது விண்டோஸை பற்றி கற்றுக்கொள்வோம். விண்டோவில் உள்ள முதல் ஆப்ஷன் நியூ விண்டோ ஆகும். நியூ விண்டோ ஆப்ஷனால் என்ன நிகழ்கிறது என்று உங்களால் கூற முடியுமா? நியூ விண்டோ ஆப்ஷனால் மற்றொரு ஃபைலுக்கான டூப்ளிகேட் விண்டோவை நீங்கள் பெற முடியும். நாம் வீடியோவை பார்த்து கற்றுக்கொள்வோம். இந்த வீடியோவின் மூலம் நாம் விண்டோ ஆப்ஷனை எவ்வாறு பயன்படுத்தலாம் என்பதை கற்றுக்கொள்ளலாம். முதலில் நாம் மெனு பாரில் உள்ள விண்டோ என்ற ஆப்ஷனில் கிளிக் செய்யவும். பிறகு நியூ விண்டோ என்ற ஆப்ஷனில் கிளிக் செய்தால் நமக்கு ஒரு புதிய விண்டோஸ் ஆனது தெரியும். எனவே அதன் டைட்டில் பாரில் அன்டைட்டில் 1:2 என்று இருக்கும். எனவே இந்த ஃபைலானது சேவ் ஆகாத ஃபைலாக நமக்கு டைட்டில் பாரானது காட்டுகிறது. மேலும் மறுபடியும் மெனு பாரில் உள்ள விண்டோஸ் என்ற மெனுவில் கிளிக் செய்து பிறகு அன்டைட்டில் 1:2 என்ற விண்டோஸ் ஆனது தற்போது ஓபன் ஆகி இருப்பதால் அவை செலக்ட் ஆகி இருப்பதை நமக்கு காட்டுகிறது. மேலும் நாம் க்ளோஸ் விண்டோ என்ற ஆப்ஷனில் கிளிக் செய்தால் அன்டைட்டில் 2 என்ற விண்டோஸ் ஆனது க்ளோஸ் ஆகிவிடும். இன்றைய வகுப்பு இங்கே நிறைவு பெறுகிறது. நீங்கள் அனைவரும் உங்கள் இம்ப்ரெஸ் ஃபைலை வேறு ஒரு லொகேஷனில் எவ்வாறு சேவ் செய்வீர்கள் என்பதை காட்டுங்கள். அதன் பிறகு உங்கள் கம்ப்யூட்டரை முறையாக ஷட் டவுன் பண்ணுங்கள். இன்றைய வகுப்பில் டூல்ஸ் மெனு, ஸ்லைட் ஷோ மெனு மற்றும் விண்டோ மெனு ஆகியவற்றின் சில ஆப்ஷன்ஸை நீங்கள் கற்றுக்கொண்டீர்கள். பின்வருவனவற்றை பற்றியும் கற்றீர்கள். ஒரு பிக் ஸ்கிரீனின்
ஒரு ஸ்லைடை எப்படி பார்ப்பது? ஸ்லைட் ஷோ செட்டிங்கை நாம் எப்படி பயன்படுத்துகிறோம்? கஸ்டம் அனிமேஷனால் என்ன நிகழ்கிறது? ஒரு ஸ்லைடை மறைப்பது எப்படி? ஒரு நியூ விண்டோவை நாம் எப்படி கொண்டு வருவோம்? ஒரு விண்டோவை நாம் க்ளோஸ் செய்வது எப்படி? கம்ப்யூட்டர் சிக்ஷா இஸ் சப்போர்ட்டட் பை